ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். ஊருக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாமே எதுவுமே வாங்கிட்டு வராமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் போயிட்டு வந்தாச்சு. இதை தாண்டி வேறு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது, பட் அதெல்லாம் வாங்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்றனால கொஞ்சமாக எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெண்டு நெயில் பாலிஷ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பேங்கிள்ஸ் வந்துட்டு இங்கே எனக்கு தெரிஞ்சு கிடைக்கவே மாட்டேங்குது. நார்மலான பேங்கிளே கிடைக்க மாட்டேங்குது. நல்லா ஹெவி ஒர்க் வச்சா அந்த மாதிரி தான் கண்ணாடி பேங்கிள் இருக்குது. எனக்கு சிம்பிளான கண்ணாடி பேங்கிள் வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு செட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து க்ரீனு, ஒன்று வந்து லைட் ப்ளூ கலரு. இந்த கிளிப்பு வந்து மரத்திலே உள்ள கிளிப்பு, 25 ரூபீஸ் தான். ஆனால் அதோடய டிசைன்ஸும் சரி குவாலிட்டியும் சரி அவ்வளோ ஒர்த்தாக இருந்தது. அப்புறம் ரெண்டு பொட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அம்மாவுக்கு. அது போக இந்த சின்ன ஸ்டோன் கிளிப்பும் இந்த கிளிப்பும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட இருந்தது, லைட் ப்ளூவும் திக் ப்ளூவும் சேர்த்து. இந்த பெரிய ஸ்டோன் கிளிப் வந்து 40 ரூபீஸ்னும் இந்த சின்ன ஸ்டோன் கிளிப் வந்து 20 ரூபீஸ்னும் வாங்கியிருந்தேன். அந்த டைரெக்டாக லைட்டில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து க்ளோ ஆச்சு. நான் வந்து எடுக்கும்போது அந்த டியூப் லைட்டுக்கும் இதுக்கும் ஒழுங்காகவே அவ்வளோவா தெரியல. இன்னும் ரெண்டு கேட்ச் கிளிப்ஸ் வாங்கியிருந்தேன். பொட்டு வந்து கலெக்ஷன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் கட்டணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கலர் பொட்டு வைக்கிறதே பிடிக்கும். கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஆவணி மாதம் வருது அப்படின்றனால செல்ஃப் மேக்கப் வந்து ட்ரை பண்ணலான்றனால மேக்கப் ப்ரெஷ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆன்லைனில் நான் சர்ச் பண்ணியிருந்தேன், ரொம்ப ரேட்டு போட்டிருந்தாங்க. இது வந்து ஈச் வந்து 70 ரூபீஸ் அப்படின்னு தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதிலே நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் ப்ரெஷ்ஷு அப்புறம் ஐலைனர் எல்லாமே வந்துட்டு கவர் ஆயிரும். அதே மாதிரி இந்த மேக்கப் ஸ்பான்ஜும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ரெண்டுமே வந்து 70 ருபீஸ்ன்னு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து அதோடு சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே விட எனக்கு அங்கே பாதி ரேட்டில் தான் எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கும். அதனால தான் அங்கே போனால் எப்போயுமே ஒரு குட்டி ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடுறது. இந்த மாதிரி ஒரு சின்னமாக மேக்கப் பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே எல்லாமே செட்டில் பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட்ஸ் நல்லா குவாலிட்டியாக செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வாங்கினேன் அப்படின்னா உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஷால்ஸ் கொஞ்சம் எனக்கு வாங்க வேண்டியது இருந்தது கலர்ஸ். அதனால 3 ஷால் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஈச் வந்து 130 இந்த டிசைன்ஸ் உள்ளது அப்படின்னு போட்டிருந்தது. இந்த கீழே அந்த நெட்டு மாதிரி உள்ளது மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸ்டோன் ஒர்க் வச்சு சூப்பராக இருந்தது. இந்த ப்ளூ கலரும் மெரூன் கலரும் ரோஸ் கலர் ஷால் 100 ருபீஸ்ன்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். நைட்டி வந்து 185 ருபீஸ்ன்னு நாங்கள் கொஞ்சம் நல்லா கனமாகவே தான் இருந்தது. சரி ட்ரை பண்ணுவோமே குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரே ஒரு நைட்டி மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம ஊருக்கு போனாலே அது ஒரு தனி ஃபீல் தானே. எங்கள் ஊர் காரைக்குடி செட்டிநாடு ஃபுட்டுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க. தரமான கோல்டு வெள்ளி பித்தளை ஐட்டம்ஸ்னால திருத்தமாக வந்து எந்தெந்த ஊர்லேயும் வந்து பித்தளை ஐட்டம் தங்கம்லாம் வாங்குறதுக்காக எங்கள் ஊருக்கு வர்றது உண்டு. நீங்கள் எங்கள் ஊருக்கு போகிறேன்னா சொல்லுங்கள். எந்த கடையில் என்ன ஜாமான் நல்லா இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ்ன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி டெய்லி வாக்ஸும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் மேகாரவிந்த் லவ் யூ ஆல்.